நல்லா நமக்கு தனத்தனா ரெடி ஆயிடுச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல் விட்டும். ஐ அம் சம்பத் அண்ட் சிவகண்ணன். என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, வாழை இலையில ஃபிஷ்ஷை வச்சு நம்ம நெருப்புல சுட்டு சாப்பிட போறோம். பனானா லீவ் ஃபிஷ் தந்தூரி பண்ண போறேங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் வித்தியாசமாகவும் பண்ண போறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். பார்த்தீங்கன்னா மீன் கிளீனிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு முக்கியமானது இந்த செது எடுக்கணும். மீனை கிளீன் பண்ணியாச்சு, சுத்தமாக நம்ம கழுவி எடுத்துடலாம். வாங்க. மீனை நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம். இப்போ மசாலா ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்த்துலாம் வாங்க. மீனை நம்ம நல்லா இந்த அளவுக்கு கீறி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மசாலா உள்ளே இறங்கி நல்லா வெந்து வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கீறி எடுத்துருக்கோன்னு. மீனை நல்லா நம்ம கீறி எடுத்துக்கிட்டோம். எந்த அளவுக்கு நம்ம மீனை கீறி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மசாலா உள்ளே இறங்கி நல்லா வெந்து வரும். இப்போ மீனுக்கு மசாலா போட்டுடலாம். வாங்க. மிளகாய் தூள் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், ஜீரக தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஜீரக தூளும் போட்டுக்கணும். அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம குக் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது கூடவே தூள் உப்பு போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மசாலா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து தடவிடலாம். மசாலா நம்ம உள்ளே இறங்குற மாதிரி நல்லா தடவிடணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு மசாலா உள்ளே இறங்கி வெந்து வரும். பாருங்கள் உள்ளே நல்லா மசாலா இறங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா தடவையாச்சு. கட் பண்ண பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே ஃபிட் பண்ணி விட்டுடலாம். கார்லிக் நம்ம நல்லா இந்த மாதிரி வச்சு நம்ம குக் பண்ணும்போது என்ன ஆகுனா அதோடய ஃப்ளேவர் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். ரெண்டாவது குக் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அந்த பூண்டோட ஃப்ளேவர் மட்டும் நம்மளுக்கு தனியாக டேஸ்ட்டு தெரியும். அதுக்காக தான் இப்போ மீனில் ஒரு சைடு நம்ம பூண்டு வச்சிட்டோம், இன்னொரு சைடும் அதே மாதிரி தான் நம்ம பூண்டு வைக்கணும். எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். வாழையில் ஃபிஷ் தந்தூரி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல வாழையை வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு அருமையான ஆள் உயரத்துக்கு வாழையில் வெட்டியாச்சு. சம்பத்கான் நம்மளுக்கு பெரிய வாழையிலே வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. நல்லா சுத்தமாக கழுவிட்டாரு. இந்த வாழை இலைக்குள்ளே தாங்க நம்ம மீனை வச்சு நம்ம கெட்டி எடுக்க போகிறோம். எப்படி வாழை இலைக்குள்ளே மீனை வச்சு கெட்டி எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு மீன் எடுத்து வைங்க. மீன் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இப்போ இதை அப்படியே மடிச்சிடலாம். மறுபடியும் இப்படி மடிக்க போகிறோம். வாழலை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழல் நாரை தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இந்த நார் இப்படி கிழிச்சோம்னா வந்துடு. அதில் இப்படி கை வச்சு அப்படி கிழிச்சிட்டு கை வச்சு இப்படி இழுத்தோம்னாவே வந்துடும். இப்போ நம்ம கட்டுறதுக்கு நார் ரெடி.
அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம வாழையிலையெல்லாம் நல்லா நம்ம மடித்து எடுத்துட்டோம். இதை அப்படியே நம்ம நெருப்பில் போட்டு இப்போ சுட போகிறோம். அடுத்து இன்னொரு மீனை இதே மாதிரி நம்ம கட்டிடலாம் வாங்க. வாழையிலையில் மீனை நல்லா கட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை நெருப்பில் சுட போகிறோம். எப்படி சுடுறதுன்னு பாருங்க வாங்க. தண்ணல் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு மேலே கம்பியை செட் பண்ணி வச்சிடலாம் வாங்க. அடுப்பு மேலே கம்பியெலாம் நம்ம செட் பண்ணிட்டோம். நல்லா நம்மளுக்கு தனத்தனான்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழை இலையோடு வச்சு அப்படியே நம்ம சுட்டு சுட்டு எடுக்கணும். இப்போ மேலே வச்சு சுட்டுடலாம். கம்பகான் நீ அந்த பக்கம் வைங்க. இதோ வச்சுட்டு மீனை நம்ம மேலே வச்சுட்டோம். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் இல்லைனா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வாழை இலை கருகாமல் மீனும் நம்மளுக்கு கருகாமல் நல்லா வெந்து வரும். இப்போ இதை திருப்பிடலாம். இப்போ வாழை இலை நம்மளுக்கு கலர் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த டைம் தான் நம்ம லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சு விடணும். வாழை இலை மேலே மட்டும் எதுக்கு அப்படின்னா வாழை இலை நம்மளுக்கு ஈஸியாக உடனே கருகிறோம். இந்த மாதிரி நம்ம தெளிச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் லேட்டாகும். நம்மளுக்கு நல்லா அழகாக வெந்தும் வந்துடும். மீன் நம்மளுக்கு நல்லா கம 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 கம்மனு பொறிஞ்சு வந்துருச்சு. வாசமும் பக்கத்தில் வந்தோன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ எடுத்துடலாம் வாங்க. வாழை இலை நம்மளுக்கு நல்லா சுண்டிருச்சு. வாழையிலையே சுண்டிருச்சு. அப்படியே ஃபிஷ் நமக்கு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட போயிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பனானா லீஃப் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா வாழையிலையே நம்மளுக்கு கறி இருக்கு. அதோட ரொம்ப சூப்பராக இருக்கு. ஐயா வாழை இலையில மீனை சுட்டிருக்கோம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு சொல்லுங்க. சாப்பிடுங்க. அந்த பூண்டோட தனியா இருக்கு. ஆஹா, சரியான டேஸ்டா இருக்கு. அந்த பூண்டோட ஃப்ளேவர் தனியா தெரியுது. அப்படியே அலேக்கா அல்வா மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பீஸ் கிடச்சிருக்குது. நல்ல அளவான ஹீட்டில் சூப்பராக கிடச்சிருக்குது. சாப்பிடுவோம். அழகா வாழை வச்சுன்னு அப்படியே கிடையுதுங்க டேஸ்ட்டு. அதை விட நம்ம மசாலாவோட ஃப்ளேவர் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவல். பூண்டு போட்டு மசாலா போட்டு ரொம்ப சுவையாக நல்லா பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மீன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பூண்டோட வாசம் நம்மளுக்கு தனியாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை இலையில் மீனை சுட்டு சாப்பிட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேல்ஃபுட்டி பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இருக்குது. மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. அது மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுட்டு பிளாக்னு இன்னொரு புதுசாக ஒரு சேனல் வச்சுருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். மறக்காமல் அந்த சேனலும் போயிட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வெளியில் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி வீடியோ போடுறோம். அந்த வீடியோ எல்லாமே வேர்ல்டு ஃபுட் பிளாகில் வரும். மறக்காமல் எங்கள் சேனலில் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் பார்ப்போம். இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய்.